எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் தரக்கூடிய உளுந்தில லட்டு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த உருண்டை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. இந்த சத்தான உளுந்து உருண்டைய ரொம்ப சிம்பிளா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து லட்டு செய்யறதுக்கு நான் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து தோலோட உள்ள உளுந்து. இப்போ இதை வறுத்து எடுத்துக்குவோம். உளுந்து நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்துக்குவோங்க. செவந்து வரும் அது வரை வறுத்து எடுத்துக்குவோம். உளுந்துல நிறைய சத்து இருக்குது, நல்ல புரோட்டீன் கால்சியம் சத்து எல்லாமே இருக்கு. இதை சாப்பிட்டு வந்தாக்கி கைகால் வலி முட்டு வலி எதுவுமே வராதுங்க. முக்கியமா பெண்கள் இதை கண்டிப்பா சாப்பிட்டு வரணும். அவ்வளோ அவங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால ஏதாவது ஒன்று உளுந்துல அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த் கிடைக்குங்க. பாருங்க கோல்டன் கலர்ல வந்துருக்குது. இந்த டைம் இருக்குங்க ஆஃப் பண்ணிக்கலாம். உடனடி ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக முழு உளுந்துலையுமே செய்யலாங்க, அதுவுமே நல்லாவே இருக்கும். வறுத்த உளுந்தம்பருப்பை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திருக்கேன். இப்ப இது கூட கால் கப் வேர்க்கடலை சேர்த்துக்குவோம். வேர்க்கடலை வந்து நான் வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப இது நல்ல பவுடராக்கி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு திரிச்சா போதுங்க. திரிக்கும் போதே அவ்வளோ வாசனை வரும், உளுந்தலோட வாசனை. இப்போ இது கூட ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம். இதையும் ஒரு டைம் திரிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோதாங்க, நல்லா திரிச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் விட்டு கூட செய்யலாங்க. அதையுமே நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சுக்கோங்க. நெய் நல்லாவே உருகிருச்சுங்க. இப்ப இது கொஞ்சம் முந்திரிய வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க, முந்திரியுமே நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த காய்ச்சல நெய்ய அந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தேவைப்பட்டா கொஞ்சம் நெய்ய ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் அது போல் டம்ளரில் அளவு எடுத்தால் கூட ஒரே அளவாக அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த நெய்யுமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருண்டை பிடிச்சிக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிக்கிறதுக்கே நல்லா அழகாக வரும். இதே மாதிரியே எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சிக்குவோம். அவ்வளோதாங்க, எல்லா மாவுமே சூப்பராக லட்டு பிடிச்சாச்சு. இதனோட டேஸ்ட்டுமே அப்படி இருக்குங்க. இது சொன்னால் தெரியாது, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கும் தெரியும். இந்த உளுந்து உருண்டை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தால் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இது கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி கைகால் உளைச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த சத்தான உளுந்து உருண்டையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.